ஹலோ ட்ரேடர்ஸ், திஸ் இஸ் புவனேஸ்வரன். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணி எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஆப்ஷன் பையருக்கானது, ஆப்ஷன் செல்லருக்கானது இப்படின்னு செப்பரேட்டாக எதுவும் கிடையாது. இது இந்த வீடியோவில் முடிஞ்ச வரைக்கும் எல்லா விதமான ட்ரேடிங்குமான டாப்பிக்கை வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை ரெண்டு வகையாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ஷன் பேஸ்டு ட்ரேடிங், இன்னொன்று வந்து நான் டைரக்ஷன் பேஸ்டு ட்ரேடிங். இந்த டைரக்ஷன் பேஸ்டு ட்ரேடிங்கை யாரெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பையர்ஸும் பண்ணுவாங்க, ஆப்ஷன் செல்லர்ஸும் பண்ணுவாங்க. அதே போல் இந்த நான் டைரக்ஷன் ட்ரேடிங்கும் ஆப்ஷன் பையர்ஸும் பண்ணுவாங்க, ஆப்ஷன் செல்லர்ஸும் பண்ணுவாங்க. மார்க்கெட்டோட டைரக்ஷனை ஐடென்டிஃபை பண்ணி அந்த டைரக்ஷனுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் ட்ரேடர் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் டைரக்ஷனல் ட்ரேடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டு ரேஞ்சை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ட்ரேட் எடுக்கிறவங்க வந்து ஆப்ஷன் செல்லர்னோ, இல்லை ஒரு ரேஞ்சு தாண்டி மார்க்கெட் போக போகுது, அதை பிரேக் அவுட் கொடுக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் எடுக்கிறவர் வந்து ஆப்ஷன் பையர் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் டைரக்ஷனல் ட்ரேடிங்கில். ஃபஸ்ட்டு நம்ம நான் டைரக்ஷனல் ட்ரேடிங் பற்றி பார்த்துருவோம். இதில் வந்து ஒரு ஆப்ஷன் பையரும் ஆப்ஷன் செல்லரும் எந்த மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆப்ஷன் பையரை பற்றி பொதுவாக நான் டைரக்ஷனல் ட்ரேடிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸ்ட்ராட்டஜியை தான் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போது ஆப்ஷன் பையிங்க்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, லாங் ஸ்ட்ராடில், லாங் ஸ்ட்ராங்கிள், இந்த மாதிரி ரெண்டு நான் டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஸோ இது மட்டும் தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஆனால் பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது வந்து இருக்குது. லாங் ஸ்ட்ராடில் அப்படிங்கிறது வந்து அட்தமனில் இருக்கிற கால் ஆப்ஷனையும் புட் ஆப்ஷனையும் பை பண்ணுறது நம்ம லாங் ஸ்ட்ராடில் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் லாங் ஸ்ட்ராங்கிள் அப்படிங்கிறது அவுட் ஆஃப் த மனியில் இருக்கிற கால் ஆப்ஷனையும் புட் ஆப்ஷனையும் நம்ம பை பண்ணுறது, இதை தான் பார்த்தீங்கன்னா லாங் ஸ்ட்ராங்கிள்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியில் மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சை தாண்டி எங்கேயாவது போகுது, எதர் அப்சைடோ இல்லை டவுன் சைடோ போகுது அப்படிங்கிறப்போ நமக்கு நல்ல ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஆனால் இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எதர் பொட்டன்ஷியல் அப்சைட் மூவ்மெண்ட்டோ இல்லை டவுன் சைட் மூவ்மெண்ட்டோ கொடுக்கணும். மாடரேட்டாவோ இல்லை கன்சிஸ்டண்ட்டாவோ மார்க்கெட் வந்து நகர்ந்துச்சு அப்படின்னா இது நமக்கு லாஸ் தான் கொடுக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதில் நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணுறதுல எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது. ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்டர் வந்து எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்போ, லாங் ஸ்ட்ராடிலோ இல்லை லாங் ஸ்ட்ராங்கிலோ அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துரும். இது மாதிரி அடுத்த மணியில் இருக்கிற காலையும் புட்டையும் பார்த்தீங்கன்னா பை பண்ணுறது, இல்லை அவுட் ஆஃப் த மணியில் இருக்கிற காலையும் புட்டையும் பை பண்ணுறது, இந்த மாதிரி அந்த ஸ்ட்ராட்டஜினாலே இதுதான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதில் வந்து நமக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷனில் எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது. நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் செல்லிங் பற்றி பார்ப்போம். இந்த நான் டைரக்ஷனல் ஆப்ஷன் செல்லர் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக ஒரு நாலு விதமான ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்ட்ராடல், ரெண்டாவது வந்து ஷார்ட் ஸ்ட்ராங்கிள், அதுக்கடுத்ததாக அயன் ஃப்ளை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அயன் காண்டர். ஷார்ட் ஸ்ட்ராடில் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஸ்ட்ராடலுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. அதில் எப்படி அடுத்த மணியோட காலையும் புட்டியும் நம்ம பை பண்ணமோ, இதில் அடுத்த மணியோட காலையும் புட்டியும் பார்த்தீங்கன்னா செல் பண்ண போகிறோம். அதே போல் ஷார்ட் ஸ்ட்ராங்கிள்ங்கிறது வந்து அவுட் ஆஃப் த மணியில் இருக்கிற காலையும் புட்டியும் செல் பண்ணுறது, இதுதான் வந்து நம்ம ஷார்ட் ஸ்ட்ராங்கிள்னு சொல்கிறோம். தென் அயன் ஃப்ளை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அடுத்த மணியில் இருக்கிற காலையும் புட்டியும் செல் பண்ணிவிட்டு அவுட் ஆஃப் த மணியில் இருக்கிற காலையும் புட்டியும் நம்ம பை பண்ணுறோம், இதை வந்து அயன் ஃப்ளைன்னு சொல்கிறோம். தென் அயன் காண்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரைக்கில் ரெண்டு ஸ்ட்ரைக் தள்ளி அவுட் ஆஃப் த மணியில் இருக்கிற காலையும் புட்டையும் செல் பண்ணிவிட்டு அதை தாண்டி இன்னும் ஒரு ரெண்டு ஸ்ட்ரைக் தள்ளி, அதாவது ஒரு ஓடிஎம் ஃபோர்னு எடுத்துக்கலாம் சரியா, அந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கில் இருக்கிற கால் ஆப்ஷனையும் புட் ஆப்ஷனையும் பை பண்ணுவோம், இதை வந்து அயன் காண்டர்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவு ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம எதுக்காக இதை சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறீங்க, அதுலேயும் நான் டைரக்ஷனல் பேசிஸில் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ, நீங்கள் எய்தர் ஆப்ஷன் பையராக இருந்தாலும் சரி செல்லராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ணி மட்டும்தான் நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். அப்படி இருக்கிறப்போ ஸ்ட்ராட்டஜி பேசிஸில் ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷனில் பெரிய லெவலில் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வராது, எந்த விதமான குழப்பமும் இருக்காது. ஏன்னா நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து அங்கே ஃபார்ம் பண்ண போகிறோம், அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு என்ன ஆல்ரெடி ஸ்ட்ரைக் ப்ரைஸுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அப்போது நான் டைரக்ஷனல் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த விதமான குழப்பமும் கிடையாது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணுறதுல சரியா. ஸோ நெக்ஸ்ட்டு டைரக்ஷன் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறப்போ, ஸோ அதில் எந்த மாதிரிலாம் ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம டைரக்ஷன் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுற அந்த ட்ரேடிங்க்கு வருவோம். அதில் ஆப்ஷன் பையிங்கும் பண்ணுவாங்க, ஆப்ஷன் செல்லிங்கும் பண்ணுவாங்க. டைரக்ஷன் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறப்போ ரெண்டு விதமான ட்ரேடிங் வந்து பண்ணுவாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நேக்கடாக பையோ இல்லை செல்லோ பண்ணுவாங்க, இல்லைனா அதில் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. அதாவது ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, இப்போ மார்க்கெட் வந்து அப்சைடு மூவ்மெண்ட் கொடுக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்ஷன் பையர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு புல் கால் ஸ்ப்ரெட்டை வந்து அந்த இடத்துல அப்ளை பண்ணி பார்ப்பார். அதாவது புல் கால் ஸ்ப்ரெட் அப்படிங்கிறது வந்து அடுத்த மணியில் இருக்கிற கால் ஆப்ஷனை வந்து பை பண்ண போகிறோம், அவுட் ஆஃப் த மணியில் இருக்கிற கால் ஆப்ஷனை செல் பண்ண போகிறோம். அந்த மாதிரி பண்ணும்போது மார்க்கெட் வந்து லாங் சைட் போகுது, அதாவது அப்சைட் போகுது அப்படிங்கிறப்ப
நமக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்கும். எதுக்காக இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு ட்ரேடிங்கில் என்டர் ஆகிறப்போ நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ப்ராப்பராக இருக்கணும். வெறும் பையோ இல்லை நேக்கடாக பையோ செல்லோ பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, ரிஸ்க்கை வந்து அந்த இடத்துல நம்மளால் டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி புல்கால் ஸ்ப்ரெட் எடுக்கிறதுல பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் லாஸ் வந்து எவ்வளோ அப்படிங்கிறது வந்து டிஃபைன் பண்ணிடுவோம். அதே போல் மார்க்கெட் டவுன் சைடில் போகுது அப்படின்னா பியர் புட் ஸ்ப்ரெட் வந்து நம்ம எடுத்துடலாம். இதே சேம் தான் பார்த்தீங்கன்னா செல்லர் இருக்கும், மார்க்கெட் வந்து அப்சைடில் போகுது அப்படின்னா அவர் புல் புட் ஸ்ப்ரெட்டை வந்து பண்ணுவார். அதே போல் மார்க்கெட் வந்து டவுன் சைடில் போகுது அப்படின்னா பியர் கால் ஸ்ப்ரெட்டை வந்து ட்ரை பண்ணுவார். ஸோ இதுவும் என்ன நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி பண்ணுற ட்ரேடிங். ஸோ இந்த மாதிரி முழுக்க முழுக்க ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி பண்ணுற ட்ரேடிங்கில் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன் அப்படிங்கிறதுல எந்த வித ப்ராப்ளமும் வராது. அப்போது எந்த இடத்துல நமக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டோட டைரக்ஷனை ஃபைன் பண்ணி நேக்கடாக ஒரு பையோ செல்லோ நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ எந்த மாதிரியான ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணுறது, அதுக்கு ஸ்டாப் லாஸ் வைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். இப்போ இதில் நம்ம டைரக்ஷனை பேஸ் பண்ணி ஆப்ஷன்ஸ் பையிங் அப்படிங்கிறது வந்து பண்ண போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா நேக்கடாக பண்ண போகிறோம், அதாவது வெறும் கால் ஆப்ஷனை மட்டும் பை பண்ணுறது. மார்க்கெட் வந்து அப்சைடில் மூவ் ஆகுது அப்படின்னா வெறும் கால் ஆப்ஷனை மட்டும் பை பண்ணுறது, இல்லை டவுன் சைடில் மூவ் ஆகுது அப்படின்னா வெறும் புட் ஆப்ஷனை மட்டும் பை பண்ணுறது, இந்த மாதிரி பண்ண போகிறோம். இப்போ பையிங்க்கு வந்து இதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போது மார்க்கெட் வந்து சடன் மூவ்மெண்ட்டு பொட்டன்ஷியலாக ஒரு மூவ்மெண்ட் கொடுக்குது அப்படின்னா நீங்கள் ஓடிஎம்மில் ஓடிஎம் ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணுறதுல எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இது வந்து ஓரளவு ப்ராஃபிட் தரத்துக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஆனால் மார்க்கெட் வந்து எப்போ பொட்டன்ஷியலாக ஒரு மூவ்மெண்ட் வந்து இப்படியே கொடுத்துட்டு இருக்கோம், மார்க்கெட் சடனாக மூவ் ஆகும் அப்படிங்கிறது வந்து யாருக்கும் தெரியாது. எய்தர் ஒரு சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணி டவுன் சைடு போனாலோ, இல்லை ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி அப்சைடு போனாலோ தான் மார்க்கெட் வந்து அந்த பொட்டன்ஷியல் மூவ்மெண்ட்டுங்கிறது வந்து கொடுக்கும். அப்பயும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உடனே போகுமான்னு தெரியாது. சில நேரங்களில் வந்து இந்த பிரேக் பண்ணால் கூட இதில் கொஞ்சம் நேரம் இப்படி கன்சால்டேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் கூட மேலே போகலாம். அப்போது ஓடிஎம்மை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த கன்சல்டேஷன் ஆகிற டயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் கீழே இறங்கும். இந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் லாஸ் ஏதாவது பிளேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்டாப் லாஸ்ங்கிறது வந்து ஹிட் ஆகும். ஏன்னா நேக்கடாக பை பண்ணுறப்போ ஸ்டாப் லாஸ் போடாமல் நீங்கள் ட்ரேடே பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து உங்களுக்கு பெரிய அளவில் பாதிக்கும். அப்போ உங்களோட ரிஸ்க்கு வந்து எவ்வளோங்கிறதே உங்களால் டிஃபைன் பண்ண முடியாது. நீங்கள் இதுவே இன்கேஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த மணியில் எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டாக ஒரு 10 points வந்து ஸ்டாப் லாஸு, இல்லை 20 points ஸ்டாப் லாஸு அப்படிங்கிற மாதிரி ட்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் இது வந்து இப்படி பண்ணாதீங்க, இந்த மாதிரி ஸ்டாப் லாஸை வந்து போடாதீங்க. பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி எப்போதுமே நேக்கடாக பையோ செல்லோ பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி அட் த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணுறதா வச்சுக்கோங்க. ஓகேவா, இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து எப்போதுமே சூஸ் பண்ண கற்றுக்கோங்க. அட் த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா டெல்டாவோட வேல்யூ அப்படிங்கிறது வந்து 0.5 அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த டெல்டா பார்த்தினா ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ஒரு அட் த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸை எடுக்கும்போது ஆப்ஷன் சார்ட்டை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். மார்க்கெட் வந்து இப்படி ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா அப்சைடில் போணுச்சு அப்படின்னா இது மாதிரி இறங்கி இறங்கி ஏறும். இந்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரைஸில் இந்த இடத்துல வந்து ட்ரேடில் என்டர் ஆகுறீங்க, சரியா இதில் வந்து என்டர் ஆகுறீங்க அப்படின்னா இதுக்கான ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து இதோட ப்ரீவியஸ் ஸ்விங்கோட லோ எதுவோ இந்த லோவை தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாப் லாஸ் ஆகிக்கணும். இந்த இல்லைனா இந்த லோவுக்கு கொஞ்சம் கீழே ஒரு 1-2 points தள்ளி கூட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத பிளேஸ் பண்ணலாம். ஆனால் ஃபிக்ஸ்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 points இல்லை 20 points இல்லை 15 points பாயிண்ட்ஸ் கணக்கில் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. எப்போதுமே ஸ்டாப் லாஸுங்கிறது வந்து நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்விங் இப்படி போயிட்டு இருக்கோம். ஏன்னா மார்க்கெட் அப்ட்ரெண்ட்னா இந்த ஸ்விங் இப்படி தான் போயிட்டுருக்கும், ஹையர் ஹை ஹையர் லோவில் போயிட்டுருக்கும். அப்போ ஏதாவது ஒரு இடத்துல இங்கேயோ இங்கேயோ ஏதாவது ஒரு ட்ரேடில் என்டர் ஆகுறீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்விங்கோட லோ எதுவோ அதை வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு உங்களோட டார்கெட் ரிஸ்க் ரிவார்டு வந்து ப்ராப்பராக இருக்கணும். அப்போ இதுக்கு இதுக்குமான டிஃப்ரென்ஸுங்கிறது வந்து ஒரு 20 points அப்படின்னா குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 1:2 வந்து நீங்கள் உங்களோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதாவது 20 points நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க அப்படின்னா 40 points நீங்கள் டார்கெட்டை வைங்க. இல்லை அட்லீஸ்ட் 1.5-30 points உங்களோட டார்கெட்டை நீங்கள் வைங்க. இந்த மாதிரி ரிஸ்க் ரிவார்டை நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் உங்களால் ஒரு கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து பண்ண முடியும். இது வந்து நான் சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையிங்க்கு, சரியா? ஆப்ஷன் பையிங்கில் மோஸ்ட்லி அட் த மணியை எடுக்க பாருங்கள். நேக்கடாக பை பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ அட் த மணி எடுக்க பாருங்கள். அப்படி இல்லைனா இந்த மணி 1 அட் த மணிக்கு பக்கத்தில் இருக்கும் இல்லையா, அந்த இந்த மணி எடுங்க. ஓடிஎம் சைடு போக வேணாம். நீங்கள் எப்போ ஓடிஎம் போகணும் அப்படின்னா மார்க்கெட்டு சடனாக ஒரு பொட்டன்ஷியல் மூவ்மெண்ட் ஏதோ அக்ரஸிவாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலோ இல்லை ஒரு ஹையோ போகுது அப்படின்னா அந்த டயத்தில் மட்டும்தான் ஓடிஎம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், உங்களுக்கு பெரிய அளவில் ப்ராஃபிட் கொடுக்கும். ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயாச்சும் ஒரு தடவை தான் நடக்கும். ஆனால் மார்க்கெட் எப்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு மாடரேட்டாக புல்லிஷ் இப்படி தான் போயிட்டுருக்கும், இல்லைனா கொஞ்சம் சைட்வேஸில் போயிட்டு அதுக்கப்புறம் மேலே ஏறிட்டு திரும்ப சைட்வேஸில் போயிட்டுருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஸ்விங்கோட லோவை எந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் போகிறது, ஏன்னா நீங்கள் நேக்கடாக பை பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ எத்தனை பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போகிறது, எந்த ஸ்விங்கோட லோவை வந்து நான் ஸ்டாப் லாஸாக வைக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்.
ஏன்னா ஓடிஎம்மோட சேட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா சடனாக மேலே போகும், திரும்ப பார்த்தீங்கன்னா இப்படி கீழே இறங்கும், சடனாக மேலே போகும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அக்ரஸிவாக ரொம்ப வாலட்டைலாக இருக்கும் அதோட சார்ட்டு. ஸோ அதனால் மோஸ்ட்லி நீங்கள் ஏடிஎம் இல்லை ஐடிஎம் ஒன்னை வந்து சூஸ் பண்ணுறேன், ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் செல்லிங்கை நேக்கடாக பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள் இப்போது ஆப்ஷன் செல்லிங் பண்ண போகிறீங்க, நேக்கடாக பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ இதுக்கும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டே ஆகணும், சரியா? ஆப்ஷன் பையிங்கோ இல்லை ஆப்ஷன் செல்லிங்கோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் நேக்கடாக பை பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு ஸ்டாப் லாஸ் போட்டே ஆகணும். நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, எப்படி ஒரு ஸ்விங் வந்து மேலே ஏறப்போ நம்ம ஸ்விங்கோட லோ வந்து ஸ்டாப் லாஸாக போவோமோ, அதே போல் ஆப்ஷன் செல்லிங் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எடுக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து மோஸ்ட்லி அட்டவணையாக இருக்கான்னு பாருங்க. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, ஆப்ஷன் செல்லிங்னாலே ஓடிஎம்மை தான் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அதுக்கு தான் வந்து இந்த வீடியோவில் ஆரம்பத்துலேருந்தே சொன்னேன், ஓடிஎம் எதுக்காக அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ணுறீங்க இல்லை ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைத்தில் தான் ஓடிஎம்மை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா இந்த ஓடிஎம்மை சூஸ் பண்ணுறவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னா நான் டைரக்ஷனல் ட்ரேடர்ஸ், அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீமியம் டிகே, சரியா? இந்த டைம் டிகேவை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்போ அவுட் ஆஃப் த மணியில் எடுக்கும்போது அந்த டைம் எல்லாம் மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்குன்னா அந்த அவுட் ஆஃப் த மணி எல்லாமே ஜீரோ ஆகிடும். ஸோ அவங்களுக்கு அந்த ப்ராஃபிட்டுங்கிறது வந்து கிடச்சிடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் நான் டைரக்ஷனில் ட்ரேட் பண்ணுற ஆப்ஷன் செல்லர்ஸுமே ஓடிஎம் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஆனால் டைரக்ஷனை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிற செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களும் என்கிட்ட வந்து கேட்குற டவுட் என்னென்னா எல்லா செல்லரும் பார்த்தீங்கன்னா ஓடிஎம் தானே சூஸ் பண்ணுறாங்க, அப்போது நம்மளும் ஓடிஎம் சூஸ் பண்ணால் நமக்கு எப்போவுமே ப்ராஃபிட் வந்துக்கிட்டே இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதுக்காக தான் நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஹையரார்க்கே மாதிரி உங்களுக்கு அந்த மேப் மாதிரி ரோட் மேப் மாதிரி போட்டு காமிச்சேன், மார்க்கெட்டில் எந்த மாதிரிலாம் ஸ்ட்ராட்டஜி இருக்குது, எந்த மாதிரி டைப்பில் ட்ரேட் பண்ணுறாங்க, அப்போது உங்களோட ட்ரேடிங் டைப் வந்து என்னங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணுறீங்களா இல்லை நான் டைரக்ஷனாக ட்ரேட் பண்ணுறீங்களா இல்லை டைரக்ஷன் தெரிஞ்சு ட்ரேட் பண்ணுறீங்களா, டைரக்ஷன் தெரிஞ்சு நீங்கள் செல்லிங் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போது அதுக்கு எந்த மாதிரியான ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணுறது. இப்போ நீங்கள் இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏடிஎம்மை சூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா ஏடிஎம்க்கு பக்கத்தில் இருக்கிற ஓடிஎம் ஒன்றை வந்து சூஸ் பண்ணலாம், சரியா? ஃபேராகவே ஓடிஎம்மை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான அவசியம் இல்லை. அப்படி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரியல, ஏன்னா நீங்கள் நேக்கடாக தான் நீங்கள் செல் பண்ணுறீங்க, அது டைரக்ஷன் தெரிஞ்சு செல் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ ஓடிஎம்மில் உங்களுக்கு கம்மியான ப்ரீமியம் அப்படிங்கிறது வந்து இருக்கும் வென் கம்பேர் டு ஏடிஎம். ஏடிஎம்மை கம்பேர் பண்ணும்போது ஃபேராகவே நீங்கள் ஓடிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏடிஎம்மில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 rupees ப்ரீமியமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு ஓடிஎம் 4 போய் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓடிஎம் 4 இல்லைனா ஓடிஎம் 3 கூட வச்சுக்கோங்க, இதை எடுத்துக்கிட்டோம்னா 15 rupees தான் கிடைக்கும், சரியா? ஆனால் உங்களுக்கு தெரியுது மார்க்கெட் கீழே தான் வரப்போகுது தெரியுது அப்படிங்கிறப்போ 40 rupees இந்த இடத்துல உங்களால் ரிஸ்க்கை டிஃபைன் பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் நேரில் பண்ணுறீங்க அது டைரக்ஷனுக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வைக்க போகிறீங்க. மார்க்கெட் வந்து இப்படி டவுன் சைடில் உங்களோட அந்த ஸ்ட்ரைக் அப்போ ஏதோ ஒரு இடத்துல இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணுறீங்க, இப்போ செல் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்விங் என்னவோ அந்த ஸ்விங்கில் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். இது வந்து என்ட்ரி, சரியா? இதில் என்ட்ரி ஆகுறீங்கிறப்போ இந்த ஸ்விங்க்கு முன்னாடி இருக்கிற அந்த ஹை என்னவோ அந்த ஹையில் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸை வச்சுட்டு ஃபர்தராக நீங்கள் வந்து மார்க்கெட் வந்து டவுன் சைடு போகுதுன்ட்டு செல் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்போது இந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ ப்ரீமியம் அதிகமாக இருக்கிற ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். கம்மியான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கிற கம்மியான ப்ரீமியம் இருக்கிற மாதிரியான ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். அப்போது எங்கெல்லாம் உங்களுக்கு ப்ரீமியம் அதிகமாக இருக்கும் ஓடிஎம்மை கம்பேர் பண்ணும்போது ஏடிஎம்மில் தான் உங்களுக்கு அதிகமான ப்ரீமியம் இருக்கும். ஏடிஎம்மை கம்பேர் பண்ணும்போது ஐடிஎம்மில் அதிகமான ப்ரீமியம் இருக்கும் தான், ஆனால் ஐடிஎம்மில் வந்து நமக்கு இன்ட்ரென்சிக் வேல்யூவும் அதிகமாக இருக்கும். அதனால் மார்க்கெட் வந்து அதே இடத்துல இருந்துச்சு அப்படின்னா ஏடிஎம் வந்து ஜீரோ ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கே தவிர ஐடிஎம் வந்து ஜீரோ ஆகாது, ஓகேவா? அதனால் நமக்கு இந்த மூணுத்தை கம்பேர் பண்ணும்போது ஏடிஎம் எடுக்கலாம், இல்லைனா ஏடிஎம்க்கு பக்கத்தில் இருக்கிற ஓடிஎம் ஒன்று வந்து நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸாக எடுக்கலாம். இப்போது ஏடிஎம்மில் 40 rupees ப்ரீமியம் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் செல் பண்ணால் தான், சரியா? அடுத்த மணியில் செல் பண்ணால் தான் அதில் 20 points ஸ்டாப் லாஸ், அதாவது 60 வைப்பீங்க, 20 points ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு எனக்கு வந்துச்சு அப்படின்னா எனக்கு ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா 40 points, இல்லை லாஸ் வந்துச்சு அப்படின்னா 20 points அப்படின்னு சொல்லிட்டு ரிஸ்க் ரிவார்டை ப்ராப்பராக உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும், சரியா? ஆனால் நீங்கள் எடுக்கிறதே வெறும் 15 points இல்லை 20 points போயிட்டு நீங்கள் ஓடிஎம்மில் எடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு எவ்வளவு வந்து ரிஸ்க் வைக்கிறது உங்களுக்கு தெரியாது. இல்லை 5 points இல்லை 10 points நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சிங்கன்னா ஓடிஎம்மில் ஒரு சின்ன வாலட்டிலிட்டி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிவிட்டு மார்க்கெட் திரும்ப கீழே வரும். அதனால் செல்லிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸுங்கிறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அதே போல் பையிங்க்கும் பார்த்தீங்கன்னா இதே ஃபார்மேட் தான். ஸோ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸுங்கிறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒப்பீனியன் இருந்தாலும் உங்களோட ஒப்பீனியனை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.